உயிர்த்தெழுதலின் செய்தி எவ்வளவு முக்கியமோ, இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது, சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ்வது, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வது என்பது உயிர்த்தெழுதலின் செய்திக்கு சமமான அந்தஸ்து உடையது. ஜீவனை பற்றிய செய்தி, மன்னிப்பை பற்றிய செய்தி, உறவை பற்றிய செய்தி, ஐஸ்வர்யத்தை பற்றிய செய்தி, ஆரோக்கியத்தை பற்றிய செய்தி, அது உயிர்த்தெழுதலின் செய்திக்கு சற்றும் குறையாதது. அதனால் இயேசு சொன்னார், நான் உயிர்த்தெழுதல் மாத்திரமல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, எவன் மனுஷனுடைய ஆவி இல்லாமல் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். ஆமேன். அப்போ மனுஷனுக்குரியவைகளை அறிய வேண்டுமென்றால் மனுஷனுடைய ஆவி வேண்டும். அப்படியே தேவனுடைய ஆவி இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுக்குரியவைகளை அறிய முடியாது. காட்டும் ராண்டிகள் வந்து சிவிலைசேஷனை பற்றி வந்து என்ன செய்யாது அப்படின்னா என்னன்னு தெரியாது. அப்போ தேவனுடைய சத்தியம் நம்மை சிவிலைஸ்டு பர்சனாக, அதாவது நாகரிகம் உள்ளவனாய் மாற்றுகிறது. ஆமென் சொல்லுவோம். இந்த உலகம் எப்படி நாகரிகத்துக்குள் கடந்து வருகிறதோ அப்படியே ஆவி மண்டலமும் நாகரிகத்துக்குள் கடந்து வருகிறது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பதும் ஆவிக்குரிய வார்த்தை தான். எங்கே இருக்குது? குரான்ல இருக்குது. நீங்கள் வச்சுருக்கிற பைபிளில் தான் இருக்குது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு. ஆனால் ஒரு கண்ணத்தில் இறந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்றதும் உங்கள் பைபிளாக இருக்குது. அப்ப என்னன்னா, இங்க இருக்கிற மனுஷனை இங்க கொண்டு வந்தாரு பாரு, அதான் சிவிலைசேஷன், ஸ்பிரிச்சுவல் சிவிலைசேஷன். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பது அந்த காலத்து சிவிலைசேஷன், நாகரிகமாகற மனுஷன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணு எடுத்தா அந்த ஊர்ல போய் 100 கண்ணு எடுத்துருவாங்க. ஒரு பொண்ணுக்கு எடுத்தாங்க, தீனாலும் ஒருத்திய அண்ணன் தம்பி அத்தனை பேர் போய் அந்த ஊர்ல போய் 100 பொண்ணுக்கு எடுத்துட்டாங்க. காட்டு மிராண்டிகளாக இருந்தாங்க. அப்புறம் தான் கர்த்தர் சொல்றார், தம்பி இனி ஒரு கண்ணுனா ஒரு கண்ணு தான், கண்ணுக்கு கண். என்ன சார், ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது எங்களுக்கு, கீழ்ப்படியிருக்கு. ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணு தானா, இதை பார்த்து சொல்லுங்கள், ஒரு 50 கண்ணாச்சு எடுத்துக்கிறோன்றாங்க. அப்படி காட்டு மிராண்டியாக இருந்தவனை கண்ணுக்கு கண்ணு தான், ஒரு கண்ணு கொண்டு இனிப்போய் ஒரு கண்ணு வந்து எடுறா, எதுக்கு 100 கண்ணு எடுக்கிற? ஆமாம், உண்மை தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சிவிலைஸ் ஆகிறான். அடுத்து அவன் அங்கே கொண்டு வர்றாரு, ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுறான். ஆமாம், அந்த இடத்துக்கு கத்தர்னு சொல்கிறாரு, அவனை கொண்டு வர. ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கை சிவிலைஸ் அப்படியே வந்து நாகரிகம் அடைந்து கொண்டே வர வேண்டும். நீங்கள் ஒரு ஆளை மன்னிக்கலைனா சாகிற வரைக்கும் என்னை மன்னிச்சுக்காங்க ஆண்டவரேன்னு கர்த்தர்கிட்ட கேட்குறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. இதை எழுதி வச்சுக்கோங்க ஆழமாக, பக்கத்தில் சப்புன்னு தொடையில் தட்டி சொல்லிடுங்க. ஒருத்தர் மன்னிப்பு கேட்டவனுக்கு நீ ஒருத்தனுக்கு வந்து நீ மன்னிப்பு கொடுக்கலனா சாகிற வரைக்கும் மன்னிப்புன்ற வார்த்தையை உனக்கு பயன்படுத்துறதுக்கு கிடையாது. ஏன்னா நீ கொடுக்காத எதுவும் உனக்கு நான் கொடுக்க என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு அவர் கொடுத்தது காரணமே நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும் தான். ஆகவே அன்புக்குரியவர்களே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். சபையானது உயிர்த்தெழுதலையும் பேச வேண்டும், ஜீவனையும் பேச வேண்டும். ஜீவன் என்றால் உயிர்த்தெழுந்த பிறகு வாழ்கிறான்ல, அவன் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறான் என்பது அடுத்து முக்கியமான விஷயம். ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன் கடைசியில் சோறு இல்லாமல் செத்துட்டான். அவனை ஜோ முன்னு எழுப்பிட்டீங்க, எழுப்பி திரும்பவும் பிச்சை எடுக்க விட்டீங்க. இப்போ உயிர்த்தெழுதல் எவ்வளோ முக்கியமோ ஜீவன் அவ்வளோ முக்கியம். உயிர்த்தெழுதல் செய்தி எவ்வளோ முக்கியமோ, இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது, சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ்வது, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வது என்பது உயிர்த்தெழுதலின் செய்திக்கு சமமான அந்தஸ்து உடையது. ஜீவனை பற்றிய செய்தி, மன்னிப்பை பற்றிய செய்தி, உறவை பற்றிய செய்தி, ஐஸ்வர்யத்தை பற்றிய செய்தி, ஆரோக்கியத்தை பற்றிய செய்தி, அது உயிர்த்தெழுதலின் செய்திக்கு சற்றும் குறையாதது. அதனால் இயேசு சொன்னார், நான் உயிர்த்தெழுதல் மாத்திரமல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னேன். ஆமே நாமே நாமே நாமே. கண்ணீரை துடைக்கிற எந்த செய்தியும் என் அன்புக்குரியவர்களே, அது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஸோ ஜீவனை குறித்து சபை பேசி கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் உயிர்த்தெழுதலை குறித்தும் சபை பேசி கொண்டிருக்கிறது. ஆமே, அதை கோட்டை தொடுற வரைக்கும் வந்து தப்பிச்சு போகிறவனை இழுத்துக்கிட்டு இருந்த சபை, கோட்டை தாண்டவனே இப்போ விரட்டிட்டு போய் என்ன செய்து இழுத்துட்டு வரக்கூடிய இடத்திற்கு அது கொண்டு வருகிறது. சபையானது தன்னுடைய வெற்றியின் எல்கைகளை பெரிதாக்கி கொண்டே வருகிறது.
என்பதுதான் செய்தி. ஆமென் சொல்லுவோம்.